ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒன்றான மெய் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையுடையதாய் இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 4:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறபடினாலே அது உருவாக்குகிற வார்த்தையாய் இருக்கிறது. அது அனைவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வருகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு கட்டப்படுகிறதாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7:24 இவ்விதமாய் வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெரும்பள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரமான அஸ்திவாரமுள்ள வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு வீட்டிற்கு அடித்தளமாய் அமைவது அஸ்திவாரம். அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துத்தான் அந்த வீட்டினுடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. கற்பார இடத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு அது ஸ்திரமுள்ளதாய் காணப்படுகிறது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் அதை பாதிப்பதில்லை. எப்படிப்பட்ட புயலோ வெள்ளமோ காற்றோ அடித்தாலும் அது இயற்கையின் சேதங்களுக்கு தப்பி அது ஸ்திரமாய் நிற்கக்கூடியதாய் இருக்கிறது. இனக்கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்திலே பலதுமாய் ஏற்படுகிற இயற்கையின் சூழ்நிலைகளுக்கும் உலகத்திலே உண்டாகிற நாசமோசங்களுக்கும் உலகத்தின் மனிதர்களால் ஏற்படுகிற பலவிதமான சங்கடமான எதிர்ப்புகளுக்கும் விளக்கி நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் புத்தியுள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் தன்னுடைய சுய புத்தியின் மேல் அல்லது தன்னுடைய சுய சிந்தையின் மேல் நம்பிக்கை வைத்து விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:6 சில வசனங்களை வாசிக்கிற பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவருடைய போதனை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த ஆயுசு, நீடித்த நாட்கள் உண்டாகிறது. சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி காணப்படுகிறது. அதனால் நாம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் அனுபவிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெறுகிறோம்.
அநேக மக்கள் தன்னுடைய சுய புத்தியின் மேல், சுய அறிவின் மேல், சுய யோசனையின் மேல் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே, எனக்கன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையின் மீது, வசனத்தின் மீது, அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அசையாத, உங்களுடைய வாழ்க்கையில இடறி போகாத, நிர்மூலமாகாத, நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். எனக்கன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையது, அது ஜீவனுடையது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்திரமுள்ள, அஸ்திபாரம் உள்ள நல்ல மனிதர்களாய் இந்த பூமியிலே வாழ முடியும். எதுவும் உங்களை அசைப்பதில்லை, எந்த சூழ்நிலையும் உங்களை அசைப்பதில்லை, எந்த ஒரு காரியமும் உங்களை திடநற்று போக பண்ணுவது இல்லை. என்னென்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஸ்திரமாய் வாழ்கிறவன் என்கிற இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த வல்லமையுடைய வார்த்தை கிரியை செய்வதாக, ஸ்திரமான அஸ்திபாரமுள்ள கட்டிடமாக, ஸ்திரமான அஸ்திபாரமுள்ள மாளிகையாக இவர்கள் கட்டப்பட நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய வார்த்தையின் வல்லமையின் மீது இவர்கள் அதிகமாய் விசுவாசம் வைத்து ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கை வாழ, எதுவும் தன்னை இந்த உலகத்திலே பாதிக்காது, நிச்சயமாய் நான் நீடித்து வாழ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உதவி செய்யும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே காணப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தையின் வல்லமையினாலே அற்புதங்களை செய்வீராக, ஸ்திரமுள்ள வாழ்க்கையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.